Jagathguru Gnanananda Murti Ki Jai. Murti Samarambham Shankaracharya Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Paramparam. Om Shri Guru Bhyo Namaha. Om Paramaguru Bhyo Namaha. Om Parameshti Guru Bhyo Namaha. Om Paramahamsa Parapara Guru Bhyo Namaha. Sadguru Charanaravindabhyam Namo Namaha. Om Shri Sadguru Pahugabhyam Namaha. Om Shri Guru Bhyo Namaha. Hari Om. Jai Bol Sadgurunath Maharaj. Jai Bol Sadguru Charanaravinda Ki Jai. Brahmaiva Satyam. Ellam Valla Sadguru Udiyaru Ennulle Irandu Iyakki Pesa Vaikkattum. Madhamat Saraki Dhara Bharasata Lova Chora Sanghat Guru Bina Kona Bhatave Bhat Kama Krodha Do Parvad Dhaate Ahankara Ki Laad Guru Bhina Kona Bhataade Bhaat Endru Kabir Dasar Endra Mahanudaiya Vaakkil Irundhu Guruvai Kaattilum Namakku Anugraham Seiyakoodiya Murthi Yavaraga Irukka Mudiyum Endru Ketkiraar. Kamakrodha, Lopa, Moha, Madha, Matsadhyadi, Gunagalellam, Namidamirundhu, Vilagi, Viruppu, Veruppu, Atra Nilayile, Raga, Dveshangal, Atra Nilayile, Nammai, Vazhivaguthu, Vazhipaduthi, Ellam Valla Thannudaiya Perarulai, Koduthu, Sayujyam, Ennum, Nilayile, Naan Ver Alla, Adhu Ver Alla, Ellave, Thanagi, Nirkindra, அந்த பிரம்மம்தான் என்ற நிலைக்கு நம்மை இட்டு செல்லுகின்ற அந்த கருணாமூர்த்தியானுடைய சத்குருவை காட்டிலும் உயர்ந்தது என்ன, வேறு யார் நமக்கு அனுகிரகம் செய்ய முடியும், அந்த அனுகிரக பாட்டத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து வழிவகை செய்ய முடியும் என்று தன்னுடைய பாடல்களிலே கூறியிருப்பது போல சர்வேஸ்வரனே அந்த குருநாதருடைய பெருமையை எடுத்து கூறும்படி அமைந்த இந்த மகா உபதேச கிரந்தம் குருகீதை என்னும் தத்துவத்தை குருநாதர் சன்னிதானத்திலே குருநாதருடைய திருவாக்கிலிருந்தே கேட்டு அனுபவிக்க நிச்சயம் நாம் அனுகிரகம் செய்துதான் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த பரம பாக்கியத்தை மனதிலே இருத்தி கொண்டு Guru Varulai நினைந்து கொண்டு Guru தியானத்திலே ஈடுபட்டு குருவினுடைய நாமத்தை எப்பொழுதும் நம்முடைய நாவிலே ஜபித்துக் கொண்டு இப்படியெல்லாம் சிரேஷ்டர்கள் செய்ய வேண்டும், குருநாதரிடம் முழுமையான சரணாகதி வேண்டும், குருவை அந்த பரபிரம்மம் என்று உணர்ந்த நிலையிலே நாம் குரு பக்தி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலவாறாக கூறி வந்து குருவினுடைய அருட்பிரசாதம், குருவினுடைய பாத தீர்த்தம், குருவனுடைய பாத தூளி, குருனுடைய சரணாரவிந்தம், இப்படி எல்லா மகிமைகளையும் எடுத்து கூறி வந்து கொண்டே இருக்கின்றார் சாட்சாத் மகேஸ்வரன் பரமேஸ்வரன். ஒரு சமயம் தபோவனத்திலே சுவாமிகள் அவர்கள் அருட்பிரசாதத்தை உண்டு கொண்டு பிறகு தான் சாப்பிட்டு மீது வைத்த அந்த பிரசாதத்தை உச்சிஷ்டத்தை அங்கே தங்கியிருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு அம்மையாருக்கு கூப்பிட்டு வாயை திறக்கச் சொல்லி அந்த வாயிலே போட்டார். சுற்றி அனைவரும் நின்று கொண்டே இருந்தனர். இதை பார்த்துக் கொண்டு நமக்கும் கிடைக்காதா என்று
இதை உணர்ந்த எம்பெருமான் எல்லோரையும் ஒரு க்ஷணம் நோக்கி, இந்த அம்மா ரொம்ப நாளாக கியூல நின்றுருக்கா, இன்னைக்கு அவளுடைய டர்ன் கிடைச்சது, அது மாதிரி நாமும் அந்த கியூவில் வந்து நிற்போம், என்னைக்கு குருவர்கள் சிந்திக்கிறதோ அன்னைக்கு நமக்கும் டர்ன் வரும்பொழுது இந்த அருட்பிரசாதம் கிடைக்கும் என்று கூறி எழுந்து சென்றார். மற்றொரு முறை நம்முடைய குரு பெருமான் நாமாஜி அவர்கள் அவருடைய வாக்கிலிருந்தே கூறிய ஒரு சம்பவத்தை இங்கே நினைவு கூற வேண்டுவோம். வாராவாரம் தபோவனம் சென்று சுவாமிகளை தரிசிக்கும் பழக்கம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது யாரேனும் வர வேண்டும் என்று கேட்டால் அவர்களையும் அழைத்து சென்று குருநாதரை தரிசனம் செய்விப்பது வழக்கம். அப்படி ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு அன்பர் தபோவனம் தானே நானும் வருகிறேன் என்று கேட்டார். அவரும் கருணையுடன் அழைத்து சென்றார். அங்கே எல்லா பூஜைகளிலேயும் கலந்து கொண்டார். பிறகு குருநாதருடைய அருட்பிரசாத உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கும் தருணம் அன்று குருநாதர் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த அன்பரும் கை நீட்டி அந்த பிரசாதத்தை வாங்கி நேராக வெளியிலே வந்தவுடனே அந்த பிரசாதத்தை தூர எரிந்து விட்டார். மகத்துவம் தெரியாத நிலையிலே, அஞ்ஞான நிலையிலே அந்த அருள் பிரசாதத்துடைய மகிமை என்று அறியாத நிலையிலே, ஐய நான் ஏதோ பிரசாதம்னா ஏதோ சித்திராணம் பொங்கல் இப்படி ஏதாவது கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இது என்ன சாமி சாப்பிட்ட மிச்ச எச்சலை கொடுக்குறாரு, இவர் என்ன சாமியார் நினைச்சிட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே வெளியில போய் அதை தூக்கி எறிஞ்சிட்டார். நாமாஜிக்கு ரொம்ப கோபமும் வந்தது, தாபமும் வந்தது. ஐயோ, குருநாதருடைய அருட்பிரசாதம் கிடைக்குமான ஏங்கி எத்தனை பேர் காத்துருக்கா, இப்படி நம்ம கூட வந்த இவர் இப்படி செய்து விட்டாரே என்று மனசு தாங்கலை. பிரசாதம் எடுக்கக்கூடிய மனசும் இல்லை. நேராக அனைவரும் சென்றவுடன் குருநாதருடைய திருவடிகளை விழுந்து அழுது பிறகு குருநாதரிடம் மன்னிப்பு கேட்டார். குருநாதர், இப்படி அஞ்ஞானத்தினாலே இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, ஏதோ வருகிறேன் என்று கேட்டால் நான் கூட்டி கொண்டு வந்தேன், உங்களுடைய அருட்பிரசாதம் கிடைத்த அந்த மகத்துவம் அவருக்கு இருக்கு என்று நினைத்து சந்தோஷம் அடைந்த நிலையிலே வெளியிலே சென்று அதை எரிந்து விட்டார். தவறு இழைத்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சுவாமியுடைய திருவடியில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டது. சுவாமியா, எல்லாருக்கும் எல்லா அனுபவம் கிடைச்சிடுவதில்லை, எல்லாருக்கும் எல்லா பிரசாதமும் கிடைச்சிடுவதில்லை. சுவாமிக்கு, சுவாமியிடம் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறவள் மாத்திரம்தான் அந்த மகத்துவம் புரியும். மற்றதெல்லாம் சும்மா வியர்த்தமாக வந்துட்டு போற ஜனங்கள் தான். நாம் அதை இனிமே தெரிஞ்சுப்போம். கூட்டிட்டு வரும்பொழுது உண்மையிலே அவர்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருந்தால் கூட்டி கொண்டு வருவோம் என்று அவரை தேற்றி பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைத்தார். ஆக என்னதான் நமக்கு எல்லாம் சுலபமாக கிடைத்திருந்தாலும் அந்த மகத்துவம் தெரிந்து அதை நாம் உட்கொண்டால்தான் அந்த பிரசாதத்தினுடைய மகிமை புரியும். அனுபவத்தோடு நாம் ஜபம் செய்தால்தான் அந்த ஜபம் சித்திக்கும். அனுபவத்தோடு நாம் அந்த பூஜை செய்தால்தான் அந்த பூஜை சித்திக்கும். அனுபவத்தோடு நாம் அந்த நாம சங்கீர்த்தனம் செய்தால்தான் அந்த நாமத்தினுடைய ருச்சி நமக்கு பரிபூர்ணமாக விளங்கும், அது சித்திக்கும். என்றென்றால் வேண்டும், அது வியர்த்தமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் சில நாட்கள் முன்பு இந்த ஸ்லோகத்திலே சாட்சாத் பரமேஸ்வரன் கூறியதை கேட்டோம். அப்படி எல்லாம் வல்ல அந்த சத்குரு மூர்த்தியினுடைய திருவருளை நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திரமாகிய பாபங்கள் எல்லாம் நசுங்கி பாபமற்ற நிலையிலே, புனிதமான நிலையிலே அந்த குருநாதனுடைய சரணாரவிந்தத்தோடு ஐக்கியமாக முடியும் என்பதை இங்கே சத்திய நிமித்தமாக கூறுகிறார் சிவபெருமான். ஸ்வாஸ்ரமம் ச ஸ்வஜாதிம் ச ஸ்வகீர்த்திம் புஷ்டிவர்தனம் ஏதத் சர்வம் பரித்யஜ்ய குருமேவ சமாஸ்ரயேத் அனன்யாஶ்சிந்தயந்தோ யே த்ருவம் தோஷம் பரம் பதம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன
குரோர் ஆராதனம் குரு, குரோர் முகாச்ச சம்ப்ராப்ய தேவி பிரம்மாத்ம சம்ஹிதம் த்ரைகோக்ய ஸ்புட வக்தாரோ தேவர்ஷி பித்ரு மாணவாஹ என்று கூறுகிறார். ஸ்வாஸ்ரமம் ச ஸ்வஜாதிம் ச ஸ்வகீர்த்திம் புஷ்டிவர்தனம் ஏதத் சர்வம் பரித்யஜ்ய குருமேவ சமாஸ்ரயேத். ஸ்வாஸ்ரமம் ஸ்வஜாதிம் ஸ்வகீர்த்திம் புஷ்டிவர்தனம், எது கேட்டாலும் சில பேர் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் வர்ணாசிரம தர்மத்தை குறிப்பிட்டு தான் எந்த உயர்ந்த ஆசிரமத்திலே இருப்பதாகவும் மற்றவர்களெல்லாம் கீழான ஆசிரமத்திலே, அதாவது வர்ணாசிரம தர்மம் என்பது வேதம் ஏற்படுத்தவில்லை, விதி ஏற்படுத்துவதில்லை, புராணங்கள் ஏற்படுத்துவதில்லை, வேதாந்தம் சொல்வதில்லை, எல்லாம் பிரம்மம் என்ற அத்வைத தத்துவத்தை தான் கூறுகின்றன, தெய்வங்களிலேயும் வித்தியாசம் கூறுவதில்லை, ஈஸ்வரகா என்ற சப்தம் மாத்திரமே அங்கே காணப்படுகிறது. அனைவரும் சொல்வார்கள், நாஸ்திகவாதிகளும் சரி புரியாத அஜ்ஞானிகளும் சரி, புருஷ சுத்தத்திலே எப்படி சொல்லி இருக்கிறது, இவர்கள் நாவிலிருந்து வந்தார்கள், இவர் கைகால்களிலிருந்து வந்தார்கள், இவர்கள் பாதத்திலிருந்து வந்தார்கள், இப்படியெல்லாம் சொல்கிறார்களே, மகா மூடத்தனம். குருஜி அவர்களும் இதற்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சரீரத்திலே ஒவ்வொரு அங்கமும் எவ்வளவு முக்கியமோ அந்த முக்கியத்துவத்தை எல்லா ஜீவர்களுக்கும் கொடுக்கும் பொருட்டு அது வேதத்திலே கூறியிருக்கிறது. புருஷ சுத்தத்திலே இவர்கள் எடுத்துக்கொள்வது போல் இன்னும் நிறைய இடங்களிலே இருக்கு, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. பிராமணோஸ்ய முகமாசீத் இப்படியே ஆரம்பிச்சவர். ஆக இந்த வர்ணாசிரம நிமித்தமே என்னடானா, பிரம்மஜானாதி இது பிரம்மஜ்ஞா சகா பிராமணஹா என்று வேதம் கூறுகிறது. ஆக எவர் ஒருவர் பிரம்ம தத்துவத்தை உணரும் பொருட்டு அவ்வழியிலே நடந்து கொள்கிறார்களோ, நடக்கிறார்களோ, வழிபாடு செய்கிறார்களோ, வழி செல்கிறார்களோ, அவர்களே பிராமணர்கள் என்று கூறு, அது பிறப்பு என்ற நியதில் கூறுவது இல்லை. பிறப்பினால் ஒருவன் பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ சூத்திரனோ ஆவதில்லை. அவர்களுடைய நடத்தை நிமித்தமாக, அவருடைய குணம் நிமித்தமாக அவர்கள் அவ்வழியிலே அவர்கள் முத்திரையை பெறுகிறார்கள். ஆக பிராமணன் என்றோ க்ஷத்ரியன் என்றோ வைஷ்யன் என்றோ சூத்ரன் என்றோ பிறப்பினாலே ஏற்படுவதில்லை, நம்முடைய நடத்தையினாலே நாம் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதுதான் வேதம் எடுத்து கூறுகிறது. ஆக இந்த மாதிரி ஆசிரம தர்ம நிமித்தங்களை சொல்லிக்கொண்டு ஸ்வஜாதிஞ்ச ஆதியில் இல்லாது பாதியில் வந்து பெறும் பீதியை தந்திடும் ஜாதி என்று தமிழிலே ஒரு வாக்கியம் உண்டு. எதுக்கெடுத்தாலும் அவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த, இவன் என்ன ஜாதி, இந்த ஜோதி சொரூபத்தை காரணமான மனுஷ ஜென்மாவை கொடுத்தான். இவன் ஜாதியை பற்றி பேசி தானும் உருப்பிடாமல் அடுத்தவனையும் உருப்பிடலாம் அடிச்சிருக்கான் நீ உலகத்தில் இருந்தால். ஆக ஜாதி என்பது மதம் என்பது எல்லாம் அந்த பிரம்மத்திற்கு, பிரம்மம் அப்பாற்பட்ட நிலையிலே இருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்ம தத்துவமசி அயமாத்மா பிரம்மான நான்கு வாக்கியங்கள் கொடுத்தார் ஆதிசங்கரர், அத்வைதம் பேசினாரே, சித்தாந்தப்படுத்தினாரே, எல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம்தான். அதனுடைய தர்மத்தின்படி அதாவது விதிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த தர்ம நிமித்தத்திலே அனைவரும் நடந்து கொண்டார், இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கும் என்று இதையெல்லாம் வகுத்ததாக வைத்துக் கொண்டாலும்
அது எந்த அளவுக்கு இப்போ சீரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், ஏதோ ஆண்டவன் என்பது சில வகுப்பினருக்கு மாத்திரம்தான் சொந்தம், அனைவருக்கும் இல்லை என்றாகி அங்கே நாத்திகம் வளர்ந்து இப்ப ஆத்திகமும் இல்லாமல் நாத்திகமும் இல்லாமல் எல்லாம் வியர்த்தம் என்ற நிலையிலே இந்த உலகம் சென்று விட்டதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி வகுப்பு பிரிவினைகளை மனதிலே இருத்திக் கொண்டது. எல்லாரும் கேட்பாங்க, நான் யார் தெரியுமா, என்னோட வேலை என்ன தெரியுமா, என்னோட படிப்பு என்னன்னு தெரியுமா, என்னுடைய புகழ் என்ன தெரியுமா, என் ஏரியாவில் வந்து எதை பத்தி கேட்டுப்பாரு, அழுகிற குழந்தை கூட வாயை பொத்திக்கிட்டு சொல்ல தெரியுமா, இந்த மாதிரிலாம் நான் அது தெரியுமா, இப்படி வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, அவனுடைய புகழ் நிமித்தமாக, அவனுடைய சம்பாத்தியம் நிமித்தமாக இப்படி எல்லாம் கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கின்றோமே. ஸ்வகீர்த்தி, நம்மளையே நாம் என்ன உயர்வாக நினைத்து கொண்டு நாமே நம்மை போட்டு. ஆஞ்சநேயருக்கு ஒரு பேர் உண்டு, சுசும்ப உச்சன்னு ஒரு பேர் உண்டு. அவருக்கு சந்தோஷம் வந்துடுதுன்னா தன்னுடைய வாளை எடுத்து அவரை முத்தம் கொடுப்பார், அதுக்காக சுசும்ப உச்சன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி தானே தன்னுடைய சுய கீர்த்தியை எடுத்து சொல்லிப்பாங்க. தற்பெருமை ஸ்வகீர்த்தி புஷ்டிவர்தனம், புஷ்டிவர்தனம்னா ஐஸ்வர்யம். நான் கோடீஸ்வரர், நான் லட்சாதிபதி, நான் பணக்காரன், என்கிட்ட அவ்வளோ இருக்கு, என்கிட்ட இவ்வளோ இருக்கு. குருஜி அவர்கள் இது நிறைய நிமித்தமாக சொல்றது உண்டு. அடேங்கப்பா, இப்படி அவனவன் படுத்துற பாடு புஷ்டிவர்தனம் ஏதது சர்வம் பரித்தியஜ குருமேவ சமாஸ்ரயே. இந்த எல்லா பொய்யான விதர்க்கங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு குருவே கதி என்று அந்த குருநாதரை சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார். ஸ்வாஸ்ரமம் ச ஸ்வஜாதிம் ச ஸ்வகீர்த்திம் புஷ்டிவர்தனம் ஏதத் சர்வம் பரித்யஜ்ய குருமேவ சமாஸ்ரயே. தன்னுடைய ஆசிரமம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய கீர்த்தி, தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய புகழ் பெருமை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு குருவே கதி என்று குருநாதரை ஆசிரயிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அடிபணிய வேண்டும் என்று கூறுகிறார். அனன்யாஸ் சிந்தயந்தோ ஏ த்ருவம் தோஷம் பரம் பதம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன குரோர் ஆராதனம் குரு. அனன்ய பாவனையோடு குருநாதரை வணங்க வேண்டும். அனன்யாக சிந்தையந்தோ, எப்பொழுதும் எல்லா உயிர்களும் அந்த பிரம்மம்தான், எல்லாமே அந்த பிரம்மம்தான் என்ற பாவனையோடு வேறு சிந்தனைகள் அற்று எப்பொழுதும் அந்த குருவையே தியானம் செய்து கொண்டிருப்பதனால் அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா பரமபதம்ங்கிற அந்த மோட்சம் கிடைத்துவிடும். அப்படி அனன்யமாக குருவை தியானித்தாலே நமக்கு அந்த மோட்சம் என்றும் பதவி கிடைத்து விடுகிறது. அதனால எப்பொழுதும் முழு முயற்சியோடு குருநாதருடைய வழிபாட்டில், சேவையில், பஜனையில், நாமத்தில் ஈடுபட்டு குருவை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இரு என்று கூறுகிறார். ஒருமுறை ஒரு குடியானவன் இருந்தான். அந்த குடியானவன் என்ன பண்ணா, அவனுக்கு எந்த பூஜை புரஸ்காரம் பஜனை சாமி அது எல்லாம் ஒன்றும் தெரியாது. தினமும் காலையில எழுந்திருப்பான், வாயை குளிப்பான், உடனே மூட்டை கட்டிப்பான், சாப்பாடு ஏதாவது பழையது எழுது மீண்டு இருந்தா அந்த மூட்டை கட்டி தோளில் போட்டுட்டு உடனே மந்தையில் இருந்த ஆடுகள்லாம் எடுத்துட்டு அப்படியே ஹாய் 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 கட்டிட்டு இப்படி மலையோரம் இப்படி ஏதாவது மூலையில் போய் நின்று அப்படியே அதுக்கு மேய்ச்சிட்டு வரும். ஒரு முறை இப்படி மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீதி வழியாக செல்லும் பொழுது அங்கே ஏதோ ஒரு கிழிந்த போஸ்டர் ஒன்று கண்ணில் படுறது. அதில் நம்மளுடைய குருநாதருடைய திருவுருவம் படம். அந்த குருநாதருடைய திருவுருவத்தை பார்த்த தட்சணம் அவனுக்கு மனசு
மனசுல ஏதோ ஒரு உந்துதல் ஏற்பட்டு உடனே அந்த குருநாதருடைய ரூபத்துக்கு அடிமையாயிட்டான். அதை விட்டுட்டு போக மனசில்லை, அதை அப்படியே எடுத்து நெஞ்சோடு வச்சுக்கிட்டோம். திருப்பி திருப்பி அதை பார்க்கறான், கண்ணை முடிக்கிறான், திருப்பி பார்க்கறான், கண்ணை முடிக்கிறான். யாரு என்ன ஒன்றும் தெரியாது, அவனுக்கு படிக்கவும் தெரியாது. அதனால அதில் ஏதாவது ஒரு வார்த்தை எழுதியிருந்தா கூட அவனுக்கு அதுவும் தெரியாது. ஏதோ துண்டு அதை பார்த்த உடனே ஒரு எத்தனை ஜென்ம தொடர்போ பார்த்த உடனே குத்தின்றது. அப்படி நேராக வீடு வரைக்கும் கொண்டு போய் அந்த வீட்டில் போய் ஏதோ ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ கிழிஞ்சு போன ஒரு அட்டை அட்டை எடுத்து அதில் ஒட்டி வச்சு தன்னுடைய மனைவியை அழைத்து, இந்த பாரி இது யாருன்னு எனக்கு தெரியல, ஏதோ சாமியார் மாதிரி தெரியுது, ஆனாலும் இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. இதை பார்த்ததுலேருந்து ரோட்டில் கிடச்சிதுரி, இதை விட்டுட்டு வந்து எனக்கு மனசே இல்லை, தூக்கிட்டு வந்துட்டேன், நம்ம வீட்டிலேயே சாமி கேள்வி எதுவும் இல்லையே, இந்த சாமியை நம்ம சாமியாக வச்சு டெய்லி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் ஒரு கிண்ணம் நிறைய ஆட்டுப்பாலை கறந்து அந்த சுவாமியுடைய திரு முன்னாடி வைத்து, குருநாதா இதை ஏற்றுக்கணும், சாமி இதை ஏற்றுக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்ச அந்த மொழியில் சுவாமிக்கு அந்த பாலை நிவேதனம் செய்து பிறகு தன்னுடைய வேலைக்கு செல்வான். இப்படி செய்ய 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 அவனுடைய அந்த குருநாதனுடைய அந்த ரூபம் அவனுடைய மனசில் நன்கா பதிஞ்சு பதிஞ்சு பதிஞ்சு, பேரும் தெரியாது அவனுக்கு, வேற ஒன்றும் தெரியாது. அவன் டெய்லி காத்தலை எழுந்து இந்த பதை வச்சுட்டு வருது, அவனுடைய ஒரு உயிர் மூச்சா வச்சுட்டு இருந்தான். அப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த குருநூருடைய திருவுருவம் மனசிலே பதிஞ்சு 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 எப்பொழுதும் அந்த திருவுருவம் அவனுடைய மனசிலேயே இருக்கும்படியாக, எப்படி சிவபெருமான் சொல்றாரோ இப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி அவனுக்கு மனசுலேயே அந்த ரூபம் பதிஞ்சு எப்பொழுதும் அந்த சிந்தனை இருக்கா. ஆடு ஏதோ ஒரு நடைமுகமாக அந்த காரியங்கள் இந்த உடல் ரீதியாக செஞ்சிருந்ததுக்கான ஒழிச்சு மனசெல்லாம் எப்பவுமே அந்த ரூபத்தினுடைய தியானம் சித்திச்சிருக்கு. ஒரு சமயம் தப்போவனத்தில் சுவாமிக்கு இவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற நேரம் வந்துடுதுன்னு தீர்மானம் பண்ணி உடனே அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய வண்டியை நேராக ஓட்டச் சொல்கிறார். இப்படி ஓட்டிகிட்டே வரும்போது ஒரு பக்கம் திரும்புவது ஒரு வயல் பக்கம் திரும்ப சொல்கிறார். இப்படி திரும்பி போயிட்டு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ இப்படி திரும்பி போன்னு சொல்லிகிட்டே இருக்க நேராக வண்டி என்ன பண்ணுது, ஒரு குடிசைக்கு வாசலில் வந்து நின்றுடுது. அந்த குடிசையில் வாசலில் நின்ன உடனே நேராக உள்ள போற கதவை தட்டுறான். அப்போதான் குடியானவன் என்ன பண்ணுறான், அன்னைக்கு காலையில் பாலை கறந்து சுவாமி முன்னாடி வச்சுட்டு அந்த ரூபத்தை அன்னைக்கு வேலைக்கு சீக்கிரம் போகணுங்கிறதையும் மறந்துட்டு என்னமோ அவனுக்குள்ள ஒரு ரொம்ப தியானம் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான் சுவாமி முன்னாடி. அவள் மனைவி என்ன பண்ணுறா, ஐயா சீக்கிரம் மணியாச்சு, ஆடெல்லாம் கத்துது, வெளியில் ஓட்டிட்டு போ, வெயில் ஏறுதுன்ற. அதுவும் அவன் காதல விழுந்த அவன் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு சுவாமி முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டே இருக்கான், சுவாமி கதவை தட்டுற சப்தம் கேட்கறது, அதையும் கேட்கல, அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவன் முன்னாடி யாரோ கதவை தட்டுறாங்க, சீக்கிரம் வந்து பாரு, சீக்கிரம் வந்து பாருன்னு அவனை இழுத்துட்டு போய் கதவை திறக்க சொல்றான். கதவை திறந்தா குருமூர்த்தம் அப்படியே நிற்கிறது. மந்தஸ்மித முகா போஜம் மகனீய குணாந்தமம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்ய ஜலஜம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் ப்ரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. இந்த குருமூர்த்தம் அப்படியே நிற்கிறது சிரிச்சுண்டு. சுவாமி தான் நேரம் வந்துட்டோமே, இன்னைக்கு அந்த பாலை நமக்கே கொடுக்கலாமே கேட்கறேன். கேட்கறது கூட காது வரலையா, உடம்பு பதறது, நடு நடுங்கிறது, உரம் நடுங்கிறது, துடி துடிச்சு போறா, ரெண்டு பேரும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியாம வில விலந்து போய் அப்படியே நிற்க சுவாமி அமைதியா உள்ள போய் அவனை தடவி கொடுத்து அந்த பாலை எடுத்து கொடுக்க சொல்லி அந்த பாலை குடிச்சிட்டு அவனுக்கும் தன்னுடைய உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்துட்டு, நமக்கு இன்னும் எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு அனுகிரகம் செஞ்சுட்டு சௌக்கியமாக இருந்து வாழ்த்திட்டு, அதுவும் அவனுக்கு புரியல, எல்லாம் பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்கு, நினவு மாதிரியும் இருக்கு, தன்னையே அடிச்சு பார்த்துக்கிறான், சொல்லி பார்த்துக்கிறான், சாமி சாமி சாமின்னு கதறான், நீங்களா சாமி நீங்களா சாமி நீங்களா, இப்படி காலில் விழுந்து துடி துடிச்சு அழறான்.
அவனை எழுப்பி சமாதானப்படுத்தி அவனுக்கு அருளை வழங்கிவிட்டு தன்னுடைய நேத்திர தீட்சையும் வழங்கிவிட்டு ஸ்பர்ஷ தீட்சையும் வழங்கிவிட்டு கிளம்புறார். அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி அந்த சத்குரு. அப்படி அனன்யமான சிந்தனையோடு இருக்கிறவாளுக்கு சுவாமி ஓடி சென்று அனுகிரகம் பண்ணார். அங்கும் இங்கும் ஒரு நிலையாய் எங்கும் நிறைந்தே இருப்பவரா ஓடி ஓடியே அலைந்திடுவார் உள்ளம் அசைவற்றிருந்திடுவார் அவர் உள்ளம் அசைவற்றிருந்திடுவார். காரணம் இல்லையா, இதெல்லாம் பாடும்போது மனசுல வரணும், இந்த பாவம் வரணும், இந்த சிந்தனை வரணும். கண்ணிலேருந்து தாரை தாரையா கண்ணீர் கொட்டணும். குருநாதா 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 மனசு ஏங்கணும், துடி துடிக்கணும். அதுக்குதான் இந்த வழிபாடுகள்லாம் சுவாமி ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் காலையில நிமித்தமா படிக்கணும், எல்லாரும் பாடணும், அந்த குருநாதர் சன்னிதானத்துல வந்து நின்று தரிசனம் பண்ணணும். வெறும் அதிகாலையில் எழுந்தே முனையானோ நீ நம் துதிப்போரை விதிதான் என்ன செய்யும் ஊழ்வினைதான் உடன் வரும் கதினி என்று கருத்தில் உணர்ந்தே தும் என குலத்தில் உதித்தே எழுந்தருளும் ஞானானந்த பெருமானே. எல்லாம் பாடணும் செய்யறோமா? காலையில 5:30 இருந்து நடக்கிறது, சுப்பிரபாதம் நடக்கிறது, கோ பூஜை நடக்கிறது, தெய்வஜோதி நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறோம், எத்தனை பேர் வழிபாடு தயாராக இருக்கிறோம், எத்தனை பேர் ஞானானந்தா ஞானானந்தா தூங்கி எழுந்திருக்கும் போது ஞானானந்த சப்தம் வருது, எத்தனை பேர் கொடுக்க போது ஞானானந்தர் நடப்பு வருது, எத்தனை பேருக்கு ஒரு கவலம் சோறு சாப்பிடும் போது ஞானானந்தர் நடப்பு வருது, எத்தனை பேர் வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறோம், எத்தனை பேர் வந்து நாம சங்கீர்த்தனம் பாடுறோம், இதெல்லாம் நமக்கு கைவல்யமா கிடைச்சிருக்கே. சுவாமி ஒரு கதை சொல்லுவார். ஒரு குளம், அதுல தாமரை இருக்கு, தாமரையில மகரந்தம் இருக்கு. அந்த குளத்திலேயே மீன்கள் இருக்கு, தவளைகள் இருக்கு, இன்னும் அநேக வஸ்துக்கள் இருக்கு. ஆனால் அதற்கு அந்த மகத்துவம் தெரிவதில்லை. எங்கிருந்தோ காட்டிலிருந்து பறந்து வந்த பண்டானது அந்த தாமரையை தேடி வந்து அதிலே இருக்கக்கூடிய மகரந்தத்தை குடித்து விட்டு மயங்கி பறந்து செல்கின்றன. அந்த மாதிரிதான் நம்ம கதைகளை சொல்லுவது. ஆக எல்லாம் இங்கே கைவல்யமா இருக்கு இல்லையா, அதனால நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியல போடும். இதெல்லாம் செய்யணும். இப்படி அனன்யமாக அந்த குரு வழிபாடு செய்தால்தான் நம்முடைய அழுக்குகள் எல்லாம் தொலையும். அழுக்குகள்லாம் தொலைச்சாத்தான் தெளிவு உண்டாகும். தெளிவு உண்டாதான் அஞ்ஞான திரை விலகும். அஞ்ஞான திரை விலகினால்தான் மெய்ஞான ஜோதி தெரியும். அந்த ஜோதியை நோக்கி சென்றால்தான் ஆனந்த ஜோதியோடு நாம் கலக்க முடியும். அப்படி குருநாதர் அனைவருக்கும் சமபாவம் உடையவர், அனைவருக்கும் பொதுவாக எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய அந்த அன்பு உருவம் கருணா மூர்த்தி கருணை கடல். ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், உலக மாயைக்கு அப்பாற்பட்டவர், 7-14 லோகங்களுக்கும் அப்பாற்பட்டவர் சாட்சாத் பரபிரம்மம். அப்பேற்பட்ட அந்த கருணாமூர்த்தியை அனன்ய பாவனையோடு சிந்தனை செய்ய வேண்டும். அப்படி சிந்தனை செய்பவர்களுக்கு பரமபதங்கிற மோட்சம் ரொம்ப சுலபமாக சிந்திச்சுவிடும். அதனால் எப்பொழுதும் முழு முயற்சியோடு குருநாதரை ஆராதனம் செய்யுங்கள் என்று சிவபெருமான் கூறுகிறார். குரோர் முகாச்ச சம்ப்ராப்ய தேவி பிரம்மாத்ம சம்விதம் த்ரைலோக்ய ஸ்புட பக்தாரோ தேவர்ஷி பித்ருமானவாஹ. குரோர் முகாச்ச சம்ப்ராப்ய தேவி. 7-14 லோகங்கள் இருக்கக்கூடிய தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் மனுஷர்களும் ஏன் திரிலோகத்திலே இருக்கக்கூடிய மூர்த்திகளும் திரிலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய மூர்த்திகளும் அனைவருக்கும்
எங்கிருந்து தெரியுமா? அவருடைய வாக்கு சாமர்த்தியம் சாதுரியம் அவர்களுக்கு அனுகிரகம் எங்கிருந்து கிடைக்கிறது தெரியுமா? குருநாதருடைய திருமுக கமலம், அவருடைய திருவாய், அவருடைய திருக்கண்கள், அவருடைய நாசியிலிருந்து வெளிவிடக்கூடிய காற்று, இதெல்லாத்தையும் அவ தரிசனம் பண்ணி ஸ்வீகரணம் பண்ணிக்கிறாளே. இப்படி ஸ்வீகரணம் பண்ணிக்கிறதுனாலதான், வாங்கி கொள்வதனால்தான் 7-14 போகங்களே இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மகனியர்களுக்கும் பித்ருக்களுக்கும் மனுஷர்களுக்கும் உயர்ந்த வாக்கு சாமர்த்தியம் ஏற்படுகிறது. குரோர் முகாச்ச சம்பிராபிய தேவி பிரம்மாத்ம சம்மிதம், அந்த பிரம்மாத்ம நிலை ஏற்படுறதுக்கு அந்த குருநாதனுடைய திருமுக கமலம். முகத்தாமரையில் புன்சிரிப்பு பூத்திருக்க, அப்படி அந்த குருநாதனுடைய திருமந்தஹாச முகத்தை தரிசனம் செய்வதனாலேயே இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய அருள் கிடைக்கிறது. அவர்களுடைய அருள் கிடைத்ததனால் அவர்களுக்கு சாதுரியமான நிலை, வாக்கு சாதுரியம் கிடைக்கிறது என்று சொல்லி, மேலும் குரு என்ற சப்தம் அதனுடைய அர்த்தம் என்ன என்று கூறுகிறார். நாளை ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி, ஜெய் போல் சத்குரு சரணாரவிந்த கி, ப்ரஹ்மைவ சத்யம் ராதே கிருஷ்ணா.